பாஜக மற்றும் இந்து அமைப்புகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசி பிரச்சாரம் செய்து வருவதால் தன்னை கொல்ல சதி நடப்பதாக நடிகர் பிரகாஷ் ராஜ் அவர்கள் குற்றம் சாட்டியுள்ளார். நடிகர் பிரகாஷ் ராஜ் கடந்த சில மாதங்களாகவே பாஜக மற்றும் இந்து அமைப்புகளுக்கு எதிராக தொடர்ந்து பேசி வருகிறார். இந்த நிலையில தற்போது பத்திரிகையாளர் சந்தித்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு? நான் இது போன்று தொடர்ந்து எதிர்த்து பேசி வருவதால் இந்து அமைப்புகளால் நான் கொல்லப்படலாம், என் சாவுக்கு வந்து அவங்கதான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் தான் காரணம் கண்டுபிடிப்பாங்க, இவர் சாவத்துக்கு முன்னாடி இவங்க தான் காரணம் தெளிவா சொல்லிட்டாரு. ஒருவேளை இவருக்கு இயற்கையாகவே என்ன நடந்தா கூட அதுக்கு அவங்க தான் பொறுப்பாவாங்க போல. அது வேற இல்லாம இவரை நேரடியாகவே சில இந்து அமைப்புகள் கொலை மிரட்டல் விடுத்துள்ளனும், இதனால் தான் நான் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் கொலை செய்யப்படலாம், அது வேற இல்லாம நான் அதற்கெல்லாம் எதுக்குமே அஞ்சவில்லைன்னு தெளிவா சொல்லியிருக்காரு. பிரதமர் மோடிக்கு நாட்டு சரியாக ஆட்சி செய்யவே தெரியவில்லையா, நாட்டில் தேவையில்லாத குழப்பங்கள் உண்டாக்கி அதன் மூலம் ஆதாயத்தை தேட நினைக்கிறார்கள் பிஜேபி அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஒரு தெரிந்து பார்க்கலாம், இந்த கர்நாடக தேர்தல் முடிவதற்குள் இந்த பிரகாஷ் வேற என்ன அறிக்கை விடுவார் என்றது பொறுத்திருந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான விஷயங்களை நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள டுடே சினிமா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. டுடே சினிமா நேயர்களுக்கு நன்றி, வணக்கம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு டுடே சினிமா.